மாத்திரமல்ல கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் நம் தேசத்திலே நடந்து கொண்டிருக்கிற காரியங்களும் நெருக்கங்களையும் நாம் அறிவோம். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல அநேக வேலை இழப்பு, குடும்ப கடன் பாரம், இப்படியாக பல காரியங்கள் நம்ம சென்று கொண்டிருப்பதனாலே நமக்கு அதிகமாய் ஜெபம் அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த நாட்களில் நாம் ஜெபித்தால்தான் நாம் ஜெயிக்க முடியும். ஜெபிக்காவிட்டால் நாம் தோற்று விடுவோம். அந்தகார சக்திகள், பிசாசின் ஆவிகள், வானமண்ட கிரீசையில் பொல்லாத ஆவிகள், இப்படி அநேக காரியங்கள் நம்ம காணப்படுகிறது. அதுக்கு விரோதமாக நம்ம முழங்கால் பட்டு ஜெபிக்கும் போது தான் நம்ம காரியம் சாதகமாக முடியும். இந்த மாதம் விசேஷமாக சகோதரன் சொன்னார், உபவாசத்தின் மாதம். ஹல்லேலூயா. அநேகர் இந்த லீவு நாட்கள்லே உபவாசம் இருந்து நிச்சயமாக ஜெபம் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இங்கே சிரிக்கிறதுலே தெரியுது எல்லாரும் ஜெபம் பண்ணியிருப்பீங்க. கர்த்தர் நல்லவர். அநேக ஜெப வீரர்கள் இங்கே இருக்கிறீங்க. ஆண்டவர் நல்லவர். ஒரு காரியத்தை நாம் வெளிப்படுத்தி ஜெபிகள் என்று சொல்லும்போது நம்ம அதை ஜெபிக்கணும். நிச்சயமாக ஒரு நாள் உணவை வெறுத்து நாம் வந்து கர்த்தருடைய சமூகத்திலே முழங்கால் படிட்டு தேசங்களுக்காகவும் நமக்காகவும் நம் பிள்ளைகளுக்காகவும் ஜெபிப்பது மிகவும் அவசியமாக இருக்குது. அதில் ஒரு காரியம் வெளிப்பாடு வந்து சொல்லும்போது அந்த மாதத்தில் உபவாச மாதம் என்று சொல்லும்போது அநேக காரியங்கள் இருக்குது. அநேக ஜெபித்திருக்கும் தெரியும். தொடர்ந்து இதை மாதம் மாதம் கடைபிடிக்கும் போது நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மயன்படுத்தும். ஜெபாவி ஜபாவி ஒற்றுமையா உபவாசித்து உடலை வருத்த அந்த அதை மாத்திரம் பாடலாம். இயேசு கிறிஸ்துவிடம் வந்து ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை கேட்கிறார்கள்.
அப்படியே யோவான சீஷர்களும் இயேசு சீஷர்களும் கிட்டத்தட்ட ஒரே இடத்திலே தங்கி இருப்பார்கள் நினைக்கிறேன். ஏனென்றால் யோவான சீஷர்கள் எப்போதுமே இயேசு சீஷர் மேல ஒரு கண்ணை வைத்து கொண்டே இருந்தார்கள். எப்போ பார்த்தாலும் தீட்டும் குடியுமா இருக்கிறது, எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டு நிற்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் கொடுத்து கொண்டே இருக்காங்க, நல்லா சாப்பிட்றாங்க, பானங்கள் பண்ணுறாங்க. நம்ம வந்து யோவான சீஷராக இருக்கிறோம், நாம் வந்து உபவாசம் இருக்கிறோமே என்று இயேசு கிறிஸ்தே வந்து கேட்டுட்டாங்க டைரெக்டாக. என்ன ஆண்டவரே, நாங்களாம் உபவாசம் இருக்கிறோம், வந்து ஏன் உம்முடைய சீஷர்கள் உபவாசம் இருக்கக்கூடாது? உங்களுக்கு ஆத்திரமாக இருந்தால் நீங்கள் இயேசு கிறிஸ்து சீஷராக நீங்கள் மாறி இருக்கணும், ஏன் யோவான சீஷராக இருக்கீங்க? அல்லேலூயா. பாருங்கள், வந்து நல்ல ஒரு கேள்வி, அருமையான கேள்வி. யோவானுடைய சீஷர்கள் நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் அதுக்கு இயேசு கிறிஸ்து சொல்கிற பதில் பாருங்கள், 15 அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் துயரப்படுவார்களா? மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளன் தோழர் துயரப்படுவார்களா? மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அப்பொழுது உபவாசிப்பார். மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாள் வரும், அப்பொழுது உபவாசிப்பார் என்று ஒரு ஆழ்ந்த ஒரு சத்தியத்தை இயேசு கிறிஸ்து அங்கு சொல்லுகிறார். மணவாளன் மரிப்பார், உயிர்த்தெழுவார், பரலோகத்தை செய்வார், அதுக்கு பிறகு அவங்க உபவாசிப்பார் என்று ஒரு ஒரு சின்ன கேள்விக்கு ஒரு ஆழ்ந்த ஒரு பதிலை இயேசு கிறிஸ்து அங்கு சொல்கிறார். லூக்கா 18:12 வாசியுங்கள். லூக்கா 18:12. வாரத்தில் 2 உபவாசிக்கிறேன். யார் அது வாரத்தில் 2 உபவாசிக்கிறது? பரிசேயர். அமேன், அல்லேலூயா. யோவான் சீஷர் என்ன சொல்றனா, நாங்களும் பரிசேயரும் அநேக தரம் உபவாசிக்கிறோம். பரிசேயர் எத்தனை தடவை உபவாசிக்கிறனா, வாரத்துக்கு 2 உபவாசிக்கிறாங்களாம். அப்போ 52 வாரத்தில் 2 நாள், 104 வருஷத்தில் அவர்கள் உபவாசிக்கிறார்கள். ஒரு வருஷத்தில் 1/3 ஆஃப் த டேஸ் வந்து பரிசேயர்கள் உபவாசிக்கிறார்கள். பாருங்கள், மத்தேயு 5:20 வர சொல்லுகிறது, வேத பாரகர் பரிசேயர் நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாகிறவிட்டால் பரலோர் ராஜ்யத்திலே நீங்கள் பிரவேசிக்க மாட்டீர்கள். பரிசேயருடைய உபதேசம் என்னென்னா, முக்கியமான உபதேசம்னா தசமமாக கொடுங்க, எல்லாம் சரிதான், உபவாசம் என்பது ஒரு முக்கியமான உபவாசம். பாருங்கள், வந்து அவங்க நீதியை காட்டிலும் நம்மளோட நீதி சரியாக இல்லாவிட்டால் பரலோர் ராஜ்யத்திலே பிரவேசிப்பது கஷ்டம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார். பாருங்கள், இப்போ யோவான சீஷர் வந்து குற்றம் கண்டுபிடிக்கிறாள், இவர்கள் ஏன் உபவாசம் இருக்க மாட்டார்கள் என்று. இயேசு கிறிஸ்து அவர்கள் சப்போர்ட்டாக பேசுகிறார், மணவாளன் நம்மோடு இருக்கும்போது அவர் உபவாசிப்பார். இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல ஃபேமிலியரான ஒரு ஆள், ஒரு கர்த்தர். அவர் வந்து அவர் எங்கே பிரசங்கம் பண்ணாலும் அவரை வரவேற்க உற்சாகமான கூட்டங்கள்லாம் வந்தாங்க. எங்கே போனாலும் சாப்பாடு, எங்கே போனாலும் எல்லா ஆசுவாதம் இருந்தது. நானும் வந்து பியூசி படித்து முடிச்சிருந்தப்ப ஒரு பிரபலமான ஊழியக்காரோடு 4 அவர்களோடு சேர்ந்து அவர்களோடு ஊழியத்துக்கு செல்ல நம்மளை எங்களை ஒரு மியூசிக் டீமோட போக கற்றுக்கிற பேசுகிறேன். பாருங்கள், நான் 4 வந்து எங்கே பார்த்தாலும் ஆந்திராவில் சேர்ந்தோம், எங்கே பார்த்தாலும் வந்து வரவேற்பு, எங்கே பார்த்தாலும் சாப்பாடு. 4 போதும் ஆச்சு, தப்பிச்சு ஓடி வந்துடலாம் வந்து. அவ்வளோ சாப்பாடு எங்கே போனாலும் அந்த ஒன்று பிரபலமான ஊழியக்கார் வர இருக்க அவங்க கூட இருந்த 6 அதில் நான் ஒருத்தன். பாருங்கள், தொண்டைக்கு மேலே சாப்பாடு வந்தது. அப்போ இந்த மாதிரி இயேசு கிறிஸ்து போகும்போது எங்கே பார்த்தாலும் உணவு வந்து இவங்க எப்படி ஃபாஸ்டிங் இருப்பாங்க, மணவாளன் தங்களோடு இருக்கையில். என்னோடய ஃப்ரெண்டு ஒரு கல்யாணம் ஆச்சு, அவர் வந்து ஒரு 2 கல்யாணம் ஆச்சு, 2 கல்யாண விருந்து, 2 கல்யாண விருந்தும் பயங்கரமான சாப்பாடு. அப்போ நான் அவங்ககிட்ட வந்து டேய், நான் இன்றைக்கி ஃபாஸ்டிங் ரசம் சோறு கொடுத்தா போதும் சொல்ல முடியுமா? மணவாளன் கூட இருக்கும்போது, மணவாளன் கூட இருந்தான்னா ஒரே சந்தோஷம், களியாட்டம், சாப்பாடு தான். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அதை நாம் பயன்படுத்திக்க வேண்டும். அப்போ இந்த நாட்களில் வந்து உபவாசத்தை பற்றி பிரசங்கிப்பது மிகவும் குறைவாக இருக்கிறது. எல்லாம் ஹைப்பர் கிரேஸ். பாருங்கள், வந்து எல்லாம் வந்து ப்ராப்பர்ட்டி பிளஸ்ஸிங், கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார், அப்படியாக பல காரியங்களை சொல்லி அநேக ஊழியக்காரை ஏமாற்றி கொண்டிருக்கார். இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டார், நமக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், எல்லாம் முடிஞ்சிச்சு, இனி நீங்கள் உபவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில பேர் சொல்லலாம், நான் உபவாசனை கை கல்லாம் நடுங்குது, ஒரு நாள் கூட உபவாசம் இருக்க முடியும், நீ அதை நினச்சா தான் நடுங்கும். அல்லேலூயா. பாருங்கள், வந்து இந்த ஹைப்பர் கிரேஸில் வந்து உபவாசம் தேவையில்லை என்று சொல்கிறார்கள். அநேக விதமாக உபவாசம் இருக்கிறார்கள். சில பேர் மாம்சம் சாப்பிடாமல் உபவாசம் இருக்காங்க, சில பேர் எடை குடிக்க உபவாசம் இருக்கிறாங்க, அநேக காரியங்கள் நடுங்குது. பாருங்கள், இந்த ஃபாதர் பாடும்போது உபவாசித்து உடலை ஒறுத்து நாம் வந்து ஆண்டவரை தேட வேண்டும் என்று அதில் சொல்லப்பட்டிருக்கார். பாருங்கள், பழைய ஏற்பாடு காலத்தில் எப்படிலாம் அவர் உபவாசம் இருந்தார்கள். யோவேல் 2:15 வார சொல்லியிருது, சியோனில் எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாசனாலே நெய்முங்கள், விசேஷ ஆசரிப்பை கூறுங்கள் என்று சொல்கிறார். வாசிங்கள், 1 Samuel 7:6 இன்னொருத்தர் எஸ்ரா 8:21 வாசிங்க. அவர்கள் ஆர்ப்பரிக்கிற சத்தத்தை பெலிஸ்தர் கேட்டபோது எபிரேயருடைய பாளையத்தில் இந்த மகா ஆர்ப்பரிப்பின் சத்தம் என்ன
சாமியில் 7:6 அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் மொண்டு கர்த்தருடைய சன்னதியில் ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று சொல்லி அறிக்கையிட்டு அவர் உபவாசம் இருந்தால் என்றைக்காக நாம் அந்த மாதிரி சேர்ந்திருக்கோமா? உபவாசின் மேன்மை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு வார்த்தை வாசிங்க, ஏஸ்ரா 8:21. அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துவதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுவதற்கும் நான் அங்கே அந்த அகார நதியண்டையிலே உபவாசத்தை கூறினேன். அகவா நதியண்டையிலே உபவாசத்தை கூறினேன். எதுக்கு? கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்துவது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்துற எல்லாரையும் கர்த்தர் வந்து உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் ஏற்று நிற்கிறார், தாழ்மையுள்ளவருக்கு கிருபை அளிக்கிற தேவன். நம்மை தாழ்த்துவதற்கு அந்த காலத்திலே வந்து அவர்கள் உபவாசம் இருந்தார்கள். மாத்திரமல்ல, அவர்கள் பிள்ளைகளுக்காகவும் உபவாசம் இருந்தார்கள் என்று அதை நாம் வாசிக்கிறோம். நம்ம பிள்ளைகளுக்காகவும் நம்ம பொருட்களுக்காகவும் சாத்தான் வந்து இயேசு தேவனோட பேசும்போது என்ன சொல்கிறான், நீ யோபை வந்து அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் வேலி எடுத்து பார்த்துருக்கு. அப்போ நமக்கு நம்ம உண்டானது எல்லாம் வேலி அடைக்கணும்னா ஆண்டவர் சமூகத்தில் நமக்காகவும் நம்ம பிள்ளைகளுக்காகவும் நம்ம பொருட்களுக்காகவும் நம்ம ஜெபிக்கும்போது நிச்சயமாக வந்து கர்த்தர் நம்ம பிள்ளைகளை ஆசுவத்து நம்ம உயர்த்துக்கிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். இப்போ பிள்ளைகளுக்காக கர்த்தர் சமூகத்தில் நாம் விசாரிக்க வேண்டும். அந்த நியாயாதிபதியில் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ பிள்ளைகளை குறித்து நமக்கு என்ன காரியம் வேண்டும், என்ன நம்ம செய்ய வேண்டும் பிள்ளைகளுக்காக? நம்மளாம் யோசித்து டாக்டர் படிக்கணும் இன்ஜினியர் படிக்கணும் நம்மளாம் டிசைட் பண்ணாது. அப்படி ஆண்டவர் நீங்கள் என்ன வார்த்தையை சொல்கிறீங்க, பிள்ளைகளுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று மனுஷரிடத்துலேயே போய் விசாரிக்காமல் கர்த்தரிடத்துல நம்ம விசாரிக்க வேண்டும். அப்படி விசாரிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக நம்ம வந்து நம் பிள்ளைகளை ஆசுவத்து பெரியதாக நம்ம உயர்த்துவோம். நினைப்பது 800 மேலாக உயர்த்துவோம். நம்ம எடுக்கிற உபவாசம்லாம் நம்ம வந்து ஒரு லோ லெவலில் தான் எடுத்துகிட்டு இருக்கோம். நல்லதான் அது இல்லைன்னு சொல்ல, வேலை பிரச்சனை, பிஸ்னஸ் பிரச்சனை, ஏதாவது குடும்பங்களில் வியாதியாக இருக்கிறாங்க, மறிக்கும் தவறவாள் இருக்காங்க, இப்படிலாம் பார்க்கும்போது நம்ம வந்து உபவாசந்து ஜெபித்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும் நல்லதான். ஆனால் வந்து இன்றைக்கு காலையில் நம்ம கேட்ட வசனத்துபடி நம்ம வந்து ஆவிக்கிற வாழ்க்கையிலே வளர வேண்டும், ஜனங்களுக்காக வளர வேண்டும், தேசத்துக்காக நாம் திறப்பின் வாசலிருந்து ஜெபிக்க வேண்டும். எஸ்தர் வந்து ஜெபித்தனால யூத ஜனங்கள் காத்து கொண்டாள். நெகேமியா வந்து உபவாசந்து ஜெபித்தான், அலங்கத்தை கட்டினான். நினிவே ஜனங்கள் உபவாசந்து ஜெபித்தாங்க, அந்த நினிவே பட்டணம் வந்து காக்கப்பட்டதுன்னு வேதத்தில் வாசிக்கிறோம். இப்படியாக உபவாசம் வந்து நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம தேசங்களுக்காக கொஞ்சம் அந்த ஒரு லெவலில் நம்ம போய் நம்ம வந்து ஜெபித்தனா கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்கிற நல்ல தேவனாக இருக்கார். அமெரிக்கா ஐக்கிய தேசத்தில் ஆபிரகாம் லிங்கன் ஒரு முறை முதல் முதலாக இருந்த அந்த ஜனாதிபதியாக இருந்தபோது அவர் வந்து நேஷனல் ஃபாஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணார். அப்போ எல்லா ஜனங்களும் வந்து அமெரிக்கா ஐக்கிய தேசத்தில் எல்லாரும் ஒரு நாள் உபவாசம் தாங்க. அவருடைய காலம் வந்து பொற்காலமாக இருந்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்திய தேசத்தில் 6 மணி நேரம், 3 மணி நேரம், 12 மணி நேரம், 24 மணி நேரம், 36 மணி நேரம் இப்படியாக உபவாசம் ஜெபிக்கிறாள். அதை நம்ம கேள்விப்படும்போது நாமும் அவளோடு சேர்ந்து நம்ம உபவாசம் இருக்கும்போது நிச்சயமாக கர்த்தர் பெரிய விடுதலை தருவார். ஹல்லேலூயா. உபவாசம் இருப்பது நல்லது. ஏன்னா இவ்வகையான பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசினாலும் அன்றி வேறு எதுலும் போவாது. பாருங்கள், எவ்வளோ பெரிய போராட்டம் இருந்தாலும் சில ஆசீர்வாதங்களை தடுக்கிற எல்லா இருளின் அந்த காசு விரோதமாக நாம் ஜெபிக்கும் போது அந்த இருள் வானமண்டல கிரி செய்கிற இருள் வந்து வானமண்டல சேனைகள் இருள் அகலும் போது நம்ம ஆசீர்வாதம் தடைகள் இல்லாமல் வரும். ஹல்லேலூயா. நம்மளும் ஜெபிக்கணும், மற்றவங்களும் ஜெபிக்க வேண்டும் நமக்காக. ஹல்லேலூயா. ரத்னபால் அவர் சொல்லும்போது, பாஸ்டர் ரத்னபால் சொல்லும்போது சொல்லுவார், நீங்கள் 2 நாளைக்கு மேலே நீங்கள் உபவாசம் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சபைக்கு தெரியப்படுத்துங்க, தனியாக இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த காசத்துக்கு விரோதமாக உங்களுக்கு போராட பலன் கிடைக்காது, சபை உங்கள் ஜபத்திலே உங்களை தாங்கும் என்று சொல்கிறார். இப்போ உபவாசம் ஜபம் என்பது ஒரு வல்லமையான ஜபம். நம்ம இந்த வேதத்திலே ஒரு ராஜா உபவாசம் எவ்வளோ டெக்னிக்கலாக, மெத்தட் ஆஃப் ஃபாஸ்டிங் எவ்வளோ டெக்னிக்காக அவர் உபவாசம் இருந்து அவர் ஜெயித்தார் என்பது ஒரு காரியங்களை 5 காரியங்களை நாம் பார்த்து நாம் முடிப்போம். வாசிங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வார்த்தை தான் 2 நாளாகவும் 20:3 1:2-3 வாசிங்க. 2 நாளாகவும் 20. Thank you.
அப்போது யோசபாத் பயந்து கத்திரை தேடுகிறதுக்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை நியமித்தான். ஒரு ராஜா, ஒரு மூன்று பெரிய பெரிய ராஜாக்கள் அவர் விரோதமாக யுத்தத்துக்கு வருகிறார்கள். மோவாப் புத்திரர், அம்மோன் புத்திரர், அம்மோனியன் புத்திரர்கள் எல்லாரும் வரும்போது, மூன்று சேனைகள் வரும்போது, அந்த ஒரு ராஜா பாருங்க, மற்ற ராஜாவை கூட இருக்கிற ஒரு அலைட் ஃபோர்ஸ் மாதிரி அவர் உதவி கேட்காமல் அவர் கத்திரை சமூகத்திலே ஒரு உபவாசத்தை கூறுவித்தான் என்று நாம் பார்க்கிறோம். பாருங்க, நமக்கு விரோதமாக சில காரியங்கள் வந்து எதிர்பாராத ஒரு காரியங்கள் நம்ம நடக்கும்போது உண்மையிலுமே நம்ம பயந்துடுறோம். ஆண்டவராக இயேசுக்கு சொல்லுகிற வேத சொல்லபடி 365 நாட்களும் பயப்படாதே என்று சொல்லுகிறார். அப்போ ஒரு நாள் இன்றைக்கு நான் பயப்பட மாட்டேன். பயம் வருது, அது ரொம்ப எளிதானது தான். ஏன்னா நம்ம மாம்சத்தில் இருக்கிறோம், எப்பொழுதும் பயம் வரும், ஏதாவது ஒரு காரியம்னா பயம் வரும், அப்படிலாம் இருக்கும். அப்படி இருக்கும்போது நீ பயப்படாதே என்று தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இந்த நாளுக்குரிய பயப்படாத என்ற காரியத்தை நாம் எடுத்துக்கொண்டு ஆண்டவரே இந்த நாளில் பலப்படுத்தும், எல்லா பயத்திலிருந்து பாதுகாத்துள்ள என்று சொல்லும்போது கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற நல்ல தேவனாக இருக்கார். பாருங்க, இங்க யோசபாத் ஒரு ராஜா, அவனே பயந்துட்டான். அவ்வளோ ஒரு பயம், அவனுக்கு சேனைகள் பார்த்தா நிறைய தான் இருக்கு, இருந்தாலும் அவன் பயந்துட்டான். மூணு பக்கமும் மூணு ராஜாக்கள் அவர் விரோதமாய் கடற்கரை, அதுலயே 20:12 வாசிங்க. எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயந்தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. ஹல்லேலூயா. பலன் இல்லை அவன் சொல்றான். இதே 23 வசனம் சொல்லுது, சகாயம் தேட ஆண்டவர் சமூகத்தில் வந்து இரக்கத்தை தேடுது. இப்போ உபவாசம் என்பது சூழ்நிலையில் நமக்கு விரோதமாக இருக்கும்போது, நாம் பயப்பட காரியம் வரும்போது கர்த்தருடைய சமூகத்தில் சகாயம் தேட, இரக்கத்தை தேட நம்ம ஆண்டவர் சமூகத்தில் நாம் காத்திருக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த மாதிரி சூழ்நிலை எனக்கு குரோதமாக இருக்குது, உமக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியும் ஆண்டவரே, இதுலேருந்து எப்படி என்னை காப்பாற்றுவேன்னு உமக்கு தெரியும், எனக்கு இரக்கம் செய்யுங்க ஆண்டவரேன்னு நம்ம ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இப்போ ஆண்டவர் சமூகத்தில் வந்து ஆண்டவரை தேடுவதற்காக அவன் உபவாசத்தை கூறினான். ஹல்லேலூயா. சங்கீதம் 9:10 வரை சொல்றது, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. யாரெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேடுகிறாங்களோ அவர் ஒரு நாள் அவர் நம்மை கைவிடுகிற தேவனே இல்லை. ஹல்லேலூயா. தேவன் கூட பார்க்கற, தேவனை தேடுகிற உணர்வுகளும் என்று பார்க்க பரலோகத்திலிருந்து பூலோகத்தில் கண்ணுக்கு பார்க்கற ஒருத்தனும் எல்லாம் வழி விலகி எல்லாரும் போய்க்கூடாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அந்த பட்டினம் இருக்கும், கத்தை தேடுக்கும் ஒரு நன்மையும் குறைபடாது. அப்போ நம்ம எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் நம்ம தேட வேண்டிய ஒரு ஆள் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் தான் நம்மளை பயப்படாத என்று சொன்னார். இப்போ உபவாசம் என்பது சகாயம் தேடுதல், இரக்கத்தை தேடுதல். அதிகாலில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். அதிகாலில் நம்ம கண்டடையாமல் நம்ம லேட்டாக சில நேரத்தில் எழுந்துடுறோம். பாருங்கள், அந்த அதிகாலில் அவரை தேடும்போது ஜபம் வந்து அவரை தேடுகிற, அவரை கண்டடைகிற நல்ல தேவனாக இருக்கார். தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிற நல்ல தேவனாக இருக்கார். உபவாசம் என்பது முதலாக அவர் பண்ண ஒரு மெத்தட் ஆஃப் ஃபாஸ்டிங் வந்து, அவர் எந்த சூழ்நிலையை அவருக்கு விரோதமாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையை பார்க்காம ஆண்டவரத்திலே சகாயத்தை தேடுகிறான், இரக்கத்தை தேடுகிறான். ரெண்டாவது ஒரு காரியம் வாசிங்கும், அதே 2:4 20:6 வாசிங்க. எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீரல்லவோ தேவன்? பரலோகத்தில் இருக்கிற நீரல்லவோ தேவன்? தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்குது. பரலோகத்தில் இருக்க தேவன் நீர் ஒருவரே தேவன், உம்மை தவிர யாரும் எதுவும் செய்ய முடியாது ஆண்டவரே. உம்முடைய கரத்துல வல்லமையும் பராக்கிரமும் இருக்குது. ஆமீன். இப்ப மூணு ராஜாக்கள் வல்லமை காட்டிலும் என் தேவனுடைய வல்லமை பராக்கிரம் பெருசு. ஆமீன். அப்ப வந்து ஆண்டவரை வந்து அவன் உயர்த்து, இந்த சூழ்நிலையும் ஆண்டவரை அவன் உயர்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். வேதம் சொல்கிறது, 1 Samuel 2:8 சொல்லுது, அவர் சிறியனை பொழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். சங்கீதம் 27:5 சொல்லி, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, தம்முடைய கூடாரத்தில் என்னை ஒழித்து வைத்து என்னை கண்மணி மேல் உயர்த்துவார். எந்த தீங்கு வந்தாலும் நம்ம உயர்த்துகிற ஒரு நல்ல தேவனாக இருக்கு. அப்போ அந்த உயர்த்துகிற நம்ம நல்ல தேவனாக இருக்கனால நம்ம வந்து ஜெபிக்கும் போது ஃபஸ்ட்டு சகாயம் தேடணும், ரெண்டாவது வந்து ஆண்டவரை உயர்த்தணும். ஆண்டவரை உயர்த்தாமல் ஆண்டவரை ஆராதனைக்காமல் நீங்கள் ஜெபம் பண்ணாதீங்க தயவுசெய்து. அவ்வளோ பெரிய தேவன் எடுத்தவொடனே பெட்டிஷன் கொண்டு போய் மினிஸ்டர் கிட்ட கொடுக்குற மாதிரி நம்ம கொடுத்துட்டு இருக்கக்கூடாது. இதை பாருங்கள், அதை பாருங்கள், அதை பாருங்கள், ஆமேன்ட்டு வரக்கூடாது. உங்கள் கவலைகள்லாம் மறந்து, உங்கள் பாரங்கள்லாம் மறந்து, உங்கள் சுற்றுச்சூழ்நிலையில் இருக்கிற எல்லா சிச்சுவேஷனும் நீங்கள் மறந்துட்டு
ஆண்டவர் நோக்கி அவர்கிட்ட படைங்க, எல்லார்கிட்ட சொல்லாதீங்க, எல்லாரும் எல்லார்கிட்ட உளறிட்டு இருப்பாங்க, யார் வாயும் சரி கிடையாது. அதனால் தயவுசெய்து ஆண்டவர் சமூகத்தில் சொல்கிறதை நீங்கள் எப்போவுமே நீங்கள் அதை பயன்படுத்துங்க, ஆண்டவர் உயர்த்துங்க, மகிமை பாருங்கள். எவ்வளோ ஆராதிக்கிற தேவன்லாம் வந்து ஆறலாம், யாரெல்லாம் ஆராதித்தாலும் அவங்க பேர் தான் பைபிளில் இருக்குது. தாவீதை போல் பாருங்கள் வந்து நம்ம ஆராதிக்க ஆராதிக்க நம்ம பரலோகத்தில் நம்ம பேர் வந்து இன்னும் வல்லமையாக இருக்கும். ஹல்லேலூயா. நம்மளை கர்த்தர் அறிவார். நாம் ஒருமித்து கர்த்தர் நாமத்தை உயர்த்துமாக என்று வேதத்தை சொல்லுகிறது. ஏற்ற வேலை தேசத்தில் உங்களை உயர்த்த முடியும், அவர் பலத்த கரத்துக்குள் அடங்கிருங்கள். அப்போ ஆண்டவரை நம்ம உயர்த்தும் போது நம்மளோ காரியங்களை ஆண்டவர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. நம்ம உயர்த்துகிற அவர் நல்ல தேவனாக இருக்கும். அப்போ ஆண்டவர் நம்ம பிரஸ்தாபப்படுத்தும் போது என்னை நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்போ உபவாசம் இருக்கிறது வந்து ஆண்டவரை உயர்த்துவது. ஹல்லேலூயா. ஆண்டவரை நம்ம உயர்த்தவனும் வல்லமையும் பராக்கிரமும் உள்ளதவன், வல்லமை உள்ளதவன். ஒரு கடலை யார் திறக்க முடியும்? ரெண்டு எத்தனையாவது திறக்க முடியுமா? தண்ணீர் மேலே யார் நடக்க முடியும்? யோர்தானை பின்னடை செய்ய யார் செய்ய முடியும்? எவ்வளோ பெரிய டெக்னிக்கல் இந்த காலத்தில் கண்டுபிடிச்சாலும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அவ்வளோ பெரிய வல்லமுள்ள தேவன், பராக்கிரமுள்ள தேவன், யுத்தத்தில் ஜெய கிறிஸ்து. அவரிடத்துல தான் நம்ம போய் வந்து நம்ம அவர் உயர்த்தி பாடும்போது அப்போ ஆண்டவர் பார்ப்பார், இவன் என் வல்லமையை நம்புகிறான், என் பராக்கிரத்தை நம்புகிறான், இவனுக்கு நான் நிச்சயமாக வந்து நம்ம உதவி செய்யணும். பயந்து அலறி பிசாசு ஒன்றும் இல்லாமல் டவுன் பண்ணி நம்மளை வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிடும், ஆசுவாதத்தை பெற்றுக்கொள்ளாது போயிடும். அப்போ ரெண்டாவது ஒரு காரியம் நம்ம செய்கிற காரியம்லாம் கர்த்தரை உயர்த்துவது. மூன்றாவது ஒரு காரியம் வாசிங்க, அந்த 20:7 எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்திவிட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றென்றைக்கும் என்று கொடுக்கவில்லை. ஆபிரகாம் சந்ததிக்கு என்றென்றைக்கும் கொடுக்கவில்லையா? வாக்குத்தத்த வார்த்தையை அவன் நினைவு கூறுகிறான். வேதத்துல 6000 மேலாக வாக்குத்தத்த வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வாக்குத்தத்த வார்த்தையை வந்து அவன் நினைவு கூறுகிறான். ஆண்டவரே, ஆபிரகாமுக்கு நீ தரவில்லையா? உம்முடைய சிநேகிதனாக ஆபிரகாமுக்கு இந்த சந்ததி இந்த இடத்தை நீ கொடுக்கவில்லையா? ரிமைண்ட் பண்ற ஆண்டவருக்கு, ஆண்டவரே நீங்க சொன்னீங்களே ஆண்டவரே, எபிரேயர் 10:23 வர சொல்லுது, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். வேதத்துல வாக்குத்தத்த வார்த்தைகள்லாம் எடுத்து எடுத்து ஜோம் பண்ணும்போது நம்மளோட வாக்குத்தத்த வார்த்தை என்று கர்த்தருக்கு தெரியும். இதன் விடு சொல்லி இருக்கிறதே ஆண்டவரே வந்து வசனத்தை பேசும்போது சொல்லியிருக்கிறதே வேதத்துல சொல்லியிருக்கிறதேன்னு சொல்ல, ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறதே இதன்படி என்னை விடுவீங்க என்று வாக்குத்தத்தத்தை நினைவு கூறுகிற தேவனாக இருக்கிறார். கலாத்தியர் 3:29 நேரெல்லாம் நானும் வாசிக்கிறேன். 3:29 சொல்லுது, நீங்கள் கிறிஸ்துவனுடையானால் ஆபிரகாமின் சந்ததியாயும் வாக்குத்தத்தின்படி சுதந்திரனாக இருக்கிறோம். அப்போ ஆபிரகாமுடைய சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்ள நம்ம வந்து பாக்கியம் உள்ளவராக இருக்கோம். ஹல்லேலூயா. அதுதான் வந்து அந்த யோசேப்பா சொல்கிறான், ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணி நீங்கள் ஆண்டவரே என்று சொல்லுகிறார். அப்போ வாக்குத்தத்தை நிறைவேற்றுகிற வல்லவராக இருக்கிறார், நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கார். தேவனுடைய வாக்குத்தத்தெல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அப்போ வாக்குத்தத்தை நினைவு கூறுகிறார். அடுத்த ஒரு காரியம் 4 வாசிங்க, 9 வாசிங்க, எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சந்நிதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லியிருக்கிறார்கள். இடுக்கண்லே தப்பிக்க ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இடுக்கமான நேரம் வரும், ஒருத்தனும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, ஒருத்தனும் கண்டுக்க மாட்டாங்க. இன்னைக்கு பணம் இருக்கு, நம்ம சொந்தக்காரெல்லாம் கண்டுக்கிறாங்க நம்மளை. இல்லைன்னா யாரும் ஒன்று சட்டம் பண்ண மாட்டாங்க, ஒன்றும் இல்லைன்னா ஒருத்தனை நம்ம திரும்பி பார்க்க மாட்டான். ரொம்ப கஷ்டம் அதெல்லாம். இப்போ இடுக்கண்ணில் உதவவே வந்து சகோதரன் பிறந்திருக்கான்னு வேதத்தை சொல்லுது. நம்ம சகோதரனாக இயேசு கிறிஸ்து மூத்த சகோதரன் சொல்லப்படுகிறார். அவர் வந்து நமக்கு உதவ அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீது ஒரு முறை வந்து ஜனங்கள்லாம் வந்து கணக்கெடுக்கும் போது அவனுக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்குது. அப்போ என்ன சொல்லலாம், நான் இடுக்கண்ணில் இருக்கிறேன், கத்துடைய கரத்திலே நான் விழுவேன். அப்போ இடுக்கமான சூழ்நிலை வரும்போது நீங்கள் உபவாசம் இருந்து ஜெபிக்கும் போது தேவனை நோக்கி பாருங்கள். அவர் ஒருத்தர் தான் வந்து இடுக்கமான சூழ்நிலிருந்து விடுவிக்க அவர் வல்லவராக. மனுஷன் ஆறுதலை கூறலாம், ஆனால் விடுவிக்கிறவர் வந்து நம் தேவன். கடைசியாக 5 ஒன்று பார்ப்போம், 20:12 எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயந்தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றார். எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அவர்களை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகம் வெட்கவில்லை. அப்போ நம்ம கண் யாரு? இவன் யாராவது உதவி செய்வானா? நம்ம சொந்தக்காரன் அவ்வளோ பெருசாக இருக்கணும், அவன் உதவி செய்வானா?
இந்த பிரதர் உதவி செய்வாரா, அப்படி உதவி சொன்னாப்பிலாம் எதிர்பார்க்கதை காட்டிலும் எங்கள் தேவனாய் கர்த்தர் இரக்கம் செய்வர்க்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்குது. பரலோகத்தில் வாசமாக இருக்கிற உம்மிடத்துக்கு என் கண்களை ஏறெடுக்கிற 123 சங்கீதம் சொல்லிருது. பாருங்க, வந்து இப்படியாக நம்ம கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்குறோம். கண்கள் எப்பவுமே ஆண்டவரை நோக்கிற, ஆண்டவரை இந்த தேசத்தில் கொண்டு வந்து என்னை ஆசுவதிக்காக கொண்டு வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன் நான் போயிட்டுருக்கேன், என் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்குது, இந்த சுச்சுவேஷனில் உண்மைத்தவர் எனக்கு ஹெல்ப் பண்ணவர் யார் இல்லை, ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் நீங்கள் உபவாசம் இருந்தோ ஜெபிங்க, ஜெபிக்க 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 ஒரு பெரிய ஆசுவாதத்தை தருவார், யாருமே தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. ஜெபித்த உடனே நம்ம வந்து இப்போவே நடந்து ஆண்டவர் இப்போயே வர அந்த இன்ஸ்டண்ட்டாக நடக்கணும் அப்படிலாம் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. ஜோம் பண்ணிகிட்டே இருங்க, ஜோம் பண்ணிகிட்டே இருங்க. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார், வழி வாசல்லே அவர் திறப்பார். 5 காரியத்தை நாம் பார்த்தோம். 1 சகாயம் தேடுதல், 2 கர்த்தரை உயர்த்துதல், 3 வாக்குத்தத்த வார்த்தையை நினைவுகூர செய்வது, 4 இடுக்கன்லேருந்து இரட்சிப்பார், 5 கண்கள் அவரை நோக்கி இருக்குது. ஹல்லேலூயா. அப்படி இருக்கும்போது அந்த அந்த என்ன நடந்த நாட்களில் 20-15 வாசிங்க. சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள், நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவன். அப்பா, யோசபாத்துக்கு பெரிய ஆறுதல் ஆயிடுச்சு. அப்பா, நம்மளுடைய யுத்தம் இல்லடா, இது தேவனே வந்து இந்த யுத்தத்தை செய்வார். ஒருவேளை உபவாசம் வந்து ஜெபிக்கும் போது அவர் நினைச்சிருப்பாரு, கர்த்தர் தூதனை அனுப்பி நமக்கு உதவி செய்வார். அதே 17 வசனம் வாசிங்க. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேமின் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். தரித்திருந்து கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல. ஃபர்ஸ்ட் சொல்றாரு, இந்த யுத்தம் வந்து தேவனுடைய. ரெண்டாவது வந்து யுத்தம் வந்து நீங்க பண்றது இல்லப்பா, அது என்னுடையதுன்னு சொல்றாரு. பாருங்க, நீங்க தரித்திருந்து கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். அதுதான் நம்ம கஷ்டம். நமக்கு பெரிய கஷ்டம்னா தரித்திருக்கிறது கிடையாது, ஆண்டவர் சமூகத்தில் காத்துறது கிடையாது, ஆண்டவர் சமூகத்தில் பேசுறது கிடையாது. நீங்கள் என்ன செய்ய விருப்பமாக இருக்கீங்க? அநேக நாள் காத்திருந்தவங்க இங்கே கூட நிறைய பேர் இருக்கிறீங்க, நல்ல ஒரு ஆசுவாதத்தை பெற்றிருக்கீங்க. நம்ம தரித்திருந்து நம்ம நீங்கள் தரித்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுது. 20-22 வாசிங்க. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மல தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால், ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் கர்த்தர் எழும்ப பண்ணினதால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். வெட்டுண்டு விழுந்தார்கள். ஹல்லேலூயா. நம் தெரிந்த ஒரு பாடலை பாடுமா? துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தீரமே. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் வெட்டுண்டு மடிய செய்தீர். சாப்பாடு விஷயத்தில் பிரச்சனை வந்திருக்கும், இவன் ஒட்டகத்தை கொண்டாந்து அங்கே கட்டிருப்பான், எங்கள் ஏரியாவில் நீ ஏண்டா வந்த, எங்கள் ஏரியா உள்ள வராத அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் ஒருத்தன் அடிக்க, இவங்க ரெண்டு பேர் ஒன்றா சேர்ந்து அவனை அடிக்க, அடித்து முடிச்சோன்னு இவன் ரெண்டு பேரில் யார் பெரிய ஆளுன்னு பார்க்க, இவன் ரெண்டு பேர் அடிக்க ஒருத்தனும் இல்லாமல் போயிட்டான். ஆமீன். கர்த்தருடைய யுத்தம் வந்து வித்தியாசமாக இருக்கும். பாருங்கள், வந்து நம்ம உபவாசித்து ஜெபித்தால் யுத்தம் கர்த்தருடையது, நம்ம உபவாசித்து ஜெபிக்காவிட்டால் யுத்தம் நம்முடையது. இது நல்ல காரியம், இதனால ஞாபகம் வச்சுது. அப்போ உபவாசம் என்பது வந்து ஒரு விசேஷத்தை ஒரு வல்லமையை கொண்டு வருகிறது. ஆமீன். உபவாசம் இருந்தால் வந்து யுத்தம் கர்த்தருடையதாக இருக்கிறதுக்காக நம்ம கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். உபவாசத்தின் மேன்மையை நாம் பார்த்து கொண்டோம். ஒரு விசை தலைகளை தாழ்த்தி கர்த்தரை சமூகத்திலே ஆண்டவரை நோக்கி நாம் ஜெயிப்போம். ஆண்டவரே, இந்த அருமையான சத்தியத்தை கேட்க கர்த்தர் கிருபை செய்து காமசுரம். உபவாசம் இருக்கும்போது பிசாசின் வல்லமையை மேற்கொள்ள ஆண்டவர் வந்து அதிகாரத்தை தருகிறார். வியாதியஸ்தரை சுகமாக்க உங்களுக்கு விசேஷ கிருபையை உங்களுக்கு தருகிறார். ஆமென். பேதுரு பிரசங்கும் போது, பிரஸ்தாவன் இறங்கும் போது எத்தனையோ பேர் ஆயிரமான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. குருடர்கள் வந்து அந்த பிசாஸ் வந்து
நம்ம ரட்சிக்கப்படாதபடி அவர் மனக்கண்ணில் குருடாக இருக்கிறவர்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் குருடன் கண்களை திறக்கிறார். ஹல்லேலூயா. இவ்வகையான பிசாசு ஜபத்தினாலும் உபாசனம் மண்டி வேறு எதுனாலும் ஒன்று போகாது என்று கர்த்தராய் ஆண்டவர் சொல்கிறார். அவர் முதலாக சொன்ன ஒரு வார்த்தை என்ன என்றால், மணவாளன் தங்களை விட்டு எடுபடும் போது நிச்சயமாக அவரெல்லாம் உபாசிப்பார். ஹல்லேலூயா. மணவாளன் வந்து எடுபட்டு விட்டார். அமேன். மணவாளன் இப்பொழுது இல்லை, நல்லா ஞாபகம். பிசிக்கலாக நம்ம இடத்துல இல்லை, ஆவியானாராக இருக்கிறார். அப்போ மணவாளன் நம்ம விட்டு எடுபட்டதுனால நிச்சயமாக நம்மளாம் உபாசிப்போம் என்று ஒரு விசுவாசத்தோடு ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தை நம்ம கனம் பண்ணுவோம். நம்மளை நம்பி தான் ஆண்டவர் சொன்னார், தேசங்களுக்காக, குடும்பங்களுக்காக, உற்றார் உறவினுக்காக, ஜனங்க ரட்சிப்புக்காக, வேலை இல்லாமல் இருக்கிற ஜனங்க வேலைக்காக, பிஸ்னஸ் இல்லாத பிள்ளைகளுக்கு பிஸ்னஸ்க்காக, குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக. நிச்சயமாக நம்ம வந்து மாதத்துக்கு உறுதியாவது நம்ம உபாசம் இருக்கும்போது அது வல்லமை நம்ம காண்போம். அன்பின் பரலோக தந்தையே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான மாதத்துக்கு ஆம ஸ்தோத்திரம். இந்த உபவாச மாதத்திலே இன்னும் பாதி நாட்கள் இருக்கிறது. நாங்கள் உபவாசித்து கர்த்தருடைய சமூகத்திலே இன்னும் வல்லமை, நம்முடைய வல்லமை பரிசுத்த அபிஷேகத்திலும் வல்லமை நாம் கேட்டுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். எவ்வளோ பேர் உள்ளத்தில் பாரத்தோடு தன் கணவன் ரட்சிப்புக்காகவும், பிள்ளைகள் ரட்சிப்புக்காகவும், படிப்புக்காகவும், கடன் தொல்லைக்காகவும், வேலைக்காகவும், பிஸ்னஸ்க்காகவும் எவ்வளோ பேர் ஜெபித்து கொண்டிருக்க நீ அறிவித்தப்பனே. ஆண்டவரே, மனுஷன் முகத்தை பார்த்தாலும் என் தேவன் நீ இதயத்தை பார்க்குற நல்ல தேவனாக இருக்கிறதுக்காக சொத்துனவன். நீ மனம் மிறங்கி கத்தாவே. அவர் ஜெபிக்கும் போது ஜபத்தை அங்கீகரித்து அவர் ஜபத்தை கேட்டு அவர்களை நீ விடுதலையாக்க வேணுமா ஜெபிக்கிறேன். இருளின் அந்த காசத்திலிருந்து உம்முடைய ஜனங்களை நீர் விடுதலையாக்க வேணுமா ஜெபிக்கிறேன் கத்தாவே. ஸ்தோத்திரம். உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்குறோம். துதி செய்ய தொடங்கும் போது நீங்கள் எங்களுக்காக யுத்தம் செய்திகளை கத்தாவே. இந்த ஐந்து காரியங்களை அவங்க செய்து நாங்கள் உபவாசத்தில் ஜெயம் எடுக்க, எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு விரோதமாகிற சத்துருக்களுக்கு விரோதமாக நாங்கள் ஜெயம் எடுக்க கர்த்தர் கிருபை செய்யணும் மாதிரி ஒவ்வொரு இதயத்திலேருந்து யாரெல்லாம் இந்த நேரத்தில் பாரத்தோடு ஜெபிக்கிறாங்களோ தயவுசெய்து மனம் பெறுங்க, தயவுசெய்து மனம் பெறுங்க. எங்கள் தேவனாய கர்த்தர் எங்களை இறக்க செய்வதற்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கவனே தாழ்த்தி உம்முடைய கிருபைகளாக போடுறேன். இயேசு ரட்சம் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். மீத நேரத்தில் ஆளுங்கள். நாமத்துக்கு மகிமை கொண்டு வரக்கூடிய ஏதாவது ஒரு காரியத்தை அந்த 10 நிமிஷம் ஒவ்வொரு டீமும் நீங்கள்